நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன், இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு சில ஐட்டம்லாம் நிறைய சேர்க்கணும், பட் வந்து என் பையனுக்கு அதெல்லாம் பிடிக்காததுனால நான் சிம்பிளாக ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் வரைக்கும் போட்டிருக்கேன். இல்லை குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் வீட்டில் இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்டேன். அதனால் நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இந்த போன்லெஸ்ஸாக எடுத்துட்டுருக்கேன். இது வந்து எலும்போட தான் வாங்கிட்டு வந்தேன், அதுலேருந்து போன்லெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எலும்பெல்லாம் எடுத்து தனியாக வந்து சோம்பேறி சிக்கன் பண்ணுறேன். அதன் ரெசிபியை போஸ்ட் பண்ணுறேன், தனியாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடணும். நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன், பிகாஸ் என் பையனுக்கு சில ஐட்டம்லாம் பிடிக்காது அதில் ஃப்ரைட் ரைஸில் போடுறது. ஸோ வந்து ஆனியன் அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன், பாதி பச்சை மிளகாய், மீதி வந்து சாஸ்லாம் போட போகிறோம், அதில் காரம் வரும், மிளகுத்தூள் போடணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இது அந்த போன்லெஸ்ஸை வந்து போட்டு பெரட்டி வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனில் வந்து நீங்கள் முட்டை கூட போட்டு பெரட்டி வந்து போட்டு எடுக்கலாம், பட் நான் அது போட்டால் ரொம்ப ஹெவி ஆகிடும்ட்டு நான் விட்டுட்டேன். ஹோட்டல் ஸ்டைலில் வேணால் ஒன் டைம் பண்ணி காட்டுறேன், பட் சாய்க்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணால் பிடிக்கும், அவனுக்கு ஹெவியாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நான் கரம் மசாலா போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த இதெல்லாம் போடுவாங்களே கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அதெல்லாம் எதுவுமே போடல, பிகாஸ் இது சாதத்தில் போட்டு இது பண்ணுறதுனால அதெல்லாம் தேவைன்னு ப்ளைனாக வந்து இதை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாங்க, நம்மளோட கிச்சன் நம்மளோட இன்னோவேட்டிவ் காமிச்சு உப்பு காரம் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டு எடுத்தா எல்லாருமே ஷெஃப் தான். ஸோ இந்த பக்கம் வந்து சோம்பேறி சிக்கன் பண்ணிட்டுருக்கேன், இந்த ரெசிபி தனியாக போடுறேன் பாருங்கள். ரைஸ் வந்து ஆற வச்சு வச்சுட்டுருக்கேன், இது வந்து ஆர்டினரி சாப்பாடு சாதம் சாப்பாடுக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த ரைஸ் தான் இது. பிரியாணி ரைஸில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட அது இல்லாதனால நான் இது இது பண்ணுறேன். ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி ரெசிபி. ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு நினைக்காதீங்க, நான் பக்கத்துலலாம் கொஞ்சம் கொடுத்துருவேன். பக்கத்தில் தெலுங்கு ஃபேமிலி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம், அவங்களும் செஞ்சாங்கன்னா ரெசிபிஸ்லாம் கொடுப்பாங்க, ஷேர் பண்ணி ஒத்துமையாக இருக்கும். மொத்தமாக போட்டால் என்னாகும் சரியாக இதுவாகாது. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அது வேகத்துக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணோம், போட்ட உடனே கலரக்கூடாது, அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்லிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. முதல் போடும்போது ஸ்லிம்மில் தான் இருக்கணும், அதுக்கப்புறமா வேணால் ஹை பண்ணிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலைலாம் போட்டால் நல்லாயிருக்கும், பட் சாய் வந்து கருவா என்ன ஃப்ரைட் ரைஸில் போயிட்டு கருவேப்பிலை போட்டியான்ட்டு. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக இப்படி இப்படி பண்ணால் போதும். சாரி, பவானி சாய் சேனல்லேருந்து நிறைய பேர் இதில் வந்திருப்பீங்க, அவங்களாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருப்பீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வராதிங்க, எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நிறைய பேரோட விருப்பமாக இருந்தது, மோஸ்ட் வாண்டடாக வந்து கேட்குறாங்க நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக புது சேனலில் நான் போடுறேன், சாரி ஃபார் தட். பாபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்திருந்தீங்கன்னா அவங்க ப்ளீஸ் டைட்டில் பார்த்துட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் வராதிங்க, பட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கூட நம்ம சேனலில் வந்து புது சேனலில் வந்து வரும். ஸோ வந்து வெஜ் ரெசிபிஸும் வரும், அதுவும் பார்த்து அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வாங்க. இந்த ஸ்லாட் போட்டு எடுத்துகிட்டேன், இந்த கடாயிலேயே தான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேவையான எண்ணெயை எடுத்துகிட்டு மீதி வந்து பக்கத்தில் இன்னொரு சிக்கன் வச்சுருக்கலாம் அதுக்கு போட்டுவேன், பிகாஸ் ஆயில் போட்டால் தான் அங்கே ஃப்ரை ஆகும், கொஞ்சோண்டு ஆயிலில் இது பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அது பொரிஞ்சிருக்கு, ஒன்றுமே நான் மாவுலாம் எதுவுமே போடல, ஜஸ்ட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி அவ்வளோதான், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருப்பாருங்க. ஸோ இதை வந்து குட்டி குட்டியாக புட்டு எடுத்துக்கலாம், ஏற்கனவே குட்டி குட்டியாக தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக புட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு போடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்க, இதை வந்து இப்படி இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போடணும், அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இது கடாயை வச்சு கிளிப்பிங் இதுவாயிடுச்சு, சாரி. அது பூண்டு வந்து 4-5 பூண்டு பொடிசாக அரிஞ்சு போட்டுட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், குடமிளகாய் இருந்தால் போட்டுட்டு நல்லா வந்து அப்படியே வதக்கி விடுங்க, கொஞ்சம் நல்லா செவக்கணும். ஸோ சேம் அந்த 65 வர்த்த இதுலேயே தான் பண்ணியிருக்கேன், கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, சாரி, ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாஸ்லாம் ஊற்றணும், சில்லி சாஸு, அது சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றுக்கோங்க, ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு. உப்பு இதுக்கு வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம், ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ இந்த வெங்காயத்துக்கு வரைக்கும் நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ தான் போட போகிறேன் உப்பு. இப்போ வந்து இது இது பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் டைம் எடுத்தது நான் போடவே இல்லை. அதுக்குள்ளே இதை போட்டுக்கிறேன். அதை போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ இதை வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து ரைஸை வந்து போட்டுக்கலாம். அதை உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா உப்பு போட தேவை. நான் போடலை, அதனால் இப்போ போட்டுக்கிறேன். ஸோ இதை தளரிடலாம். இது பண்ணாலும் அந்த ஒரு கடாய் ஒன்று வரும், அவங்க ஃப்ரைட் ரைஸ்க்குன்னு பண்ணுற கடாய், அதில் பண்ணால் தான் அது டேஸ்ட் கொடுக்கும். அது இரும்பில் இருக்கும், அது அது நல்லா சூடாக இருக்கும். அதில் போட்டு அப்படி போட்டு அப்படி ரெண்டு ஷார்ட் அவுட் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் அப்போ தான் வரும். அந்த ஃப்ரைட் ரைஸுன்றது அந்த ஃப்ரை ஆகணும் நல்லா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இந்த மாதிரி கடாயில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லிமில் வச்சு அது நல்லா சூடாகும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரைட் ரைஸ்னால் அது நல்லா ஃப்ரை ஆகிறது. அதுதான் சூடில் அந்த சாப்பாடை போடும்போது அந்த சாதம் அப்படியே தெறிக்கும் பாருங்க, அப்படியே குதிக்கும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அப்படியே மூடி வச்சிடறேன், சூடாகட்டும். அது திறந்து பார்க்கலாம். இது நல்லா சூடாகிடுச்சு சாப்பாடு, வடித்து ஆற வச்ச சாப்பாடு நல்லா சூடாச்சு. அப்பப்போ திறந்து திறந்து பரட்டி விட்டுக்கணும். மிளகுத்தூள், இதுதான் காரத்துக்கு. அந்த காரத்துக்கு வந்து மிளகுத்தூள், அண்ட் தென் வந்து சில்லி சாஸ் ஊற்றணும்ல, அதுதான் லெமன் ஜூஸு. லெமன் ஒன்று பிழிஞ்சிருக்கேன், இது கடைசியாக தான் ஊற்றணும். இதில் ஃபுட் கலர் போட்டிருக்கேன், கேசரி பவுடர் போட்டிருக்கேன். வேண்டாம்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்லி நிறைய டைம் யூஸ் பண்ண மாட்டேன், வெரி ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். என் பசங்களுக்கும் பிடிக்கும், பட் ஆனால் எப்பயாவது ரேராக தான் நான் போடுவேன். ஃபுட் கலர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், கேசரிக்கே நான் சம்டைம்ஸ் போட மாட்டேன். ஸோ இது இப்படி போட்டோம்ல, இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க. அப்படியே கலர் தேவையில்ல, முதலே வந்து போடக்கூடாது, கடைசியாக தான் போடணும். ஏன்னா அந்த லெமன் வந்து இது வரும் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் கூட ஹாஃப் மினிட் வந்து அது அப்படியே மூடி அது இதுவாகட்டும். ஸோ இப்போ பார்த்துலாம். ஸோ இப்போ கலரலாம், கொஞ்சம் ஐஸ் ஸ்பீடில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃப்ரை ஆகிறது கிடைக்கும். முதலேருந்தே ஐஸ் ஸ்பீடில் வைக்கக்கூடாது, சாதம் ஃபுல்லாக சூடாகணுன்னா ஸ்லிமில் வச்சு சூடு பண்ணுங்கள். ஸ்லிமில் வச்சுட்டு அப்பப்போ போட்டு பரத்தி விடுங்க. பட் பிரியாணியை ரைஸ் இருந்தால் நிறைய தடவை கலரும் போது உடஞ்சிரும். எப்பயுமே ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் ரைஸ் உடஞ்சி தான் வரும், ஏன்னா அவங்க போட்டு கலர்றாங்களா, அதனால் பிரியாணிக்கு தான் அப்படியே உடையாமல் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிமில் வச்சு சாதம் எல்லாம் சூடானதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஹை ஸ்பீடில் வச்சு இப்படி கலரி விடுங்க. அந்த பெப்பர் தூள், அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் அதில் போய் இறங்கும், அவ்வளோதான். திஸ் இஸ் கால் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரை ஆகுதுல, அதனால் கலர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ அந்த ஃபுட் கலர் போட்டுருந்து பாருங்கள், அங்கங்கே ஆரேஞ்ச் ஆகும், அங்கங்கே வந்து எல்லோ மஞ்சள் தூள் போட்டு சாப்பாடு பண்ணலாகும். அண்ட் தென் சிக்கனும் தெரியுது பாருங்கள். ஸோ இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா வந்து சாய் சாப்பிடும்போது பார்த்து கேட்டான்னா போட்டுப்போம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் எப்படி உப்புலாம் கரெக்டாக உப்பு பார்க்காம பண்ணுறீங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து நார்மல் குவான்டிட்டி, நாங்கள் அடிக்கடி வீட்டுக்கு செய்கிற குவான்டிட்டி தான். ஸோ இதில் உப்பு எனக்கு அளவு தெரியும். இதை விட அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்போ உப்பு பார்க்கறதுக்கு யாராச்சும் பக்கத்தில் இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட பார்த்து இது பண்ணிப்போம். ஸோ ரெடி. இதை வேணால் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஹை ஸ்பீடில் அப்படியே இருந்ததுன்னா நல்லா ஃப்ரை ஆகும் சாதம், அப்போ தான் வந்து அதை டேஸ்ட் பண்ணுவோம். கடாயில் அடியும் பிடிக்கக்கூடாது, அதே சமயம் சாதமும் நல்லா கொதிக்க கொதிக்க ஃப்ரை ஆகணும். அதுதான் அது அடி பிடிச்சுன்னா அப்புறம் கசப்பு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து திருப்பி 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 விட்டு கலரணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே பண்ணால் வந்து கருகின வாசனை வந்துடும். சரி ரெடி, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அண்ட் தென் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கூட சோம்பேறி சிக்கன்னு பண்ணேன், அதுலேருந்து எடுத்து வச்ச ஒரு கிரேவி அந்த கறி குழம்பு. ஸோ தனியாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோவும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க.